சாரதி தன்னாய் பெற்றோர் சங்கம்ங்கிறது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கம்பெனி காரணம் எட்டு பாக்ஸ் தான் இருக்கும். 7 வருஷம் முன்னாடி 2000 பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணோம், இவங்க 75 பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உணவுக்கு டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் நம்ம தயாரிக்கணும். அதுவும் ரொம்ப ஹைஜீனிக்காக ஒரு கான்செப்ட் வச்சுருக்கும் போது அந்த ஆயில் கான்செப்ட் தான் பண்ணணும். நிறைய சமூக ஆயுதம் தொழில் சார்ந்து இயங்கும் போது அதிகப்பட்ட சொல்லுங்க. பிறருக்கு உதவுவதில்தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நாமே தேவையை பூர்த்தி செய்வதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதில் ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்ட்டு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சாரதி ஃபேன்ஸ். இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. இவங்களை பத்தின ஒரு முழுமையான ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். சாரதி தன்னாய் பெற்றோர் சங்கம்ங்கிறது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. என் பேர் தமிழ்த்து பாண்டியன். நான் இந்த சாரதி பெருமை சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த சங்கமானது 2000 துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட பொழுது 93 உறுப்பினர்களை கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட சங்கமாக நடந்து வருகிறது. இந்த மூளைவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பெற்றோர் சங்கமானது மூளை மருத்துவம், மூளை வளர்ச்சி குறைபாடு, கூட்டு ஓமனம் மற்றும் ஆட்டிசம் இவர்கள் இந்த இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள் தான் இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய கேள்விக்குரிய என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்நாளுக்கு பிறகு நமது குழந்தைகள் தான் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அந்த விதத்தில் அவங்களோட சமூகத்தில் அவங்களே ஒரு மனசனாக நிலைப்படுத்தினது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக வந்து இந்த 18 வயசு மேலே ஸ்கூலில் போனாங்க, வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி தொடங்கணும் சொல்லி இந்த இங்கே ஒரு தொழில் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இது வந்து 2010 தேவைப்படுறது. இந்த கட்டணம் வந்து கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட இல்லாமல் கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய சட்டங்கள் அத்தையும் நாங்கள் பொதுமுக பெற்றோர்கள் எங்கள் உறுப்பினர்கள் மட்டும் இந்த மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சங்கடையை பயன்பட்டு வருகிறோம். அதோட இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க கொண்டு வரப்படும் சலுகைகள் பயனுள்ள பயனாளிகளுக்கு சென்றடைய இல்லாத கொண்ட முயற்சியை செய்து வருகிறோம். என் பேர் சங்கர்ராமன். நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சங்கம் ஆரம்பித்த 2000 வருஷத்துலேருந்து நான் உறுப்பினராக இருக்கேன். என் பேர் பாரதிங்க. நான் வந்து இசி மெம்பராக இருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். என்னோடய முதல் பேர் மைத்திரி. என் பேர் செல்வரத்தினம். நான் இன்சூரன்ஸில் சர்வேயராக இருக்கேன். என்னோடய பையன் பேர் வந்து பத்ராஜ். ஆட்டிசம் வித் எம்ஆர் மல்டிபிள் டிசபிலிட்டி சிவியர் கேட்டகரி. அவனால் இங்கே பயிற்சி முகாமுக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். என் பெயர் தட்சணாமூர்த்தி. நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய சன் வந்து அரவிந்த் சொல்லிட்டு 27 வயசு. அவர் ஆட்டிசம் உள்ள குழந்தை. இந்த மையத்துக்கு பயிற்சி வந்துட்டு இருக்கார். என் பெயர் விஸ்வேஸ்வரன். இந்த அமைப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, 4 வயசில் மண்டலி சேலஞ்ச். அதுக்காக நான் இங்கே வந்துருக்கேன். என் பேர் நந்தகோபால். நான் இந்த சாரதி பேமாக் அமைப்புடைய செக்ரட்டரியாக இருக்கேன். என் பையனுக்கு வந்து 23 இயர்ஸ் ஆச்சு. சிபி சேர்க்கிறேன். இங்கே வந்து இப்போ வந்து அவன் ட்ரைனிங் மாதிரி ஒரு கொடுத்து பண்ணிட்டுருக்கோம். என் பேர் கணேசன். இந்த அமைப்பில் செயற்குழு இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் மென்டல் சேலஞ்சு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. 2010 துவங்கப்பட்டான். துவங்கப்படும் போது ஒரு 15 பேர் வரைக்கும் இருந்தாங்க, பசங்க வந்தாங்க. அந்த 15 பேரை வந்து ஒரு அந்த 15 பேரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 2 மாதத்தில் எனக்கு ஒரு அவங்களோட ஒரு கோஆப்ரேட் இருந்துச்சு. அவங்களோட வந்தா பழகிறது இந்த இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இங்கே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு உட்காந்து வேலை வந்து அவங்களோட தன்மையை மாறிச்சு. என் பெயர் உஷா. 2001 நான் இந்த அமைப்பில் இருக்கேன். இப்போ எங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எங்கள் குழந்தைகள் தயாரிக்கிற ப்ராடக்ட்லாம் நல்லா இருந்தால் கூட வெளியில் சந்தையில் டிமாண்ட்ஸ் போட்டிகள் அதிகமாக இருப்பதால் எங்களால் மிக குறைந்த லாபமே அடைய முடியும். இங்கே வந்து நான் பேப்பர் பேக்ஸு கவர் ஆல் டைப் ஆஃப் பேப்பர் வச்சு ரூதி கவர்லேருந்து கிளாத் லைன் கவர் வரைக்கும் எல்லா கவரும் நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து முக்கியமான பெரிய கம்பெனிகள் வந்துருக்கோம். எல்ஜி எக்யூப்மெண்ட் குரூப், எல்ஜி ஆல்ட்ரா, சந்திரா ஹோண்டாய், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இது மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய கம்பெனிகள்லாம் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ணதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு எங்கள் சங்கம் வந்து
வளர்ச்சி அடைந்து இந்த அளவுக்கு நாங்கள் நல்லாவே இருக்கோம். எங்களை சப்போர்ட் பண்ணுறது வந்து இண்டக்ஷன், நூடிஸ், சிஐடி ஸ்னேகம், பிஎஸ்டிடெக், சோமா அலுமலி, ரோட்டரி சென்டர், கோயம்புத்தூர் ஆகியோர்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுமா கேட்டுக்கிறோம். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் ரோட் செஞ்சு கொடுத்துருவது பொக்கே இது மாதிரி இந்த தோரணங்கள்லாம் நீடிக்கும். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து சானிடரி நாப்கின் யூனிட்டாக இருக்கும், 2014 நினைக்கிறோம், 14 இருக்கும். அது ஓரளவுக்கு மூடிக்கிது. சானிடரி நாப்கின் மெட்டர்னிட்டி பார்ட் ரெண்டுக்கும் தயார் பண்ணுறோம். இங்கே மேலும் இந்த குழந்தைகளால் மற்றவங்களோட போட்டிக்கு சமமாக செய்ய முடியாது. அதனால் எங்களோட உற்பத்தி திறன் குறைவாக இருக்கு, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறது, லாபம் மிக குறைவாகவே கிடைக்கிறது. அதனால் பொதுமக்கள், நிர்வாகிகள், மருத்துவமனைகள் ஆகியோர் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கணக்காசரம் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தான் இந்த மனவளர்ச்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் லோகோவில் கூட கங்காரு இருக்கும். கங்காருங்கிற ஒரே அனிமல் தான் இந்த உலகத்திலேயே தன்னுடைய குழந்தைக்கான எக்ஸ்டர்னலான ஒரு பேக்கோட உருவான ஒரு அனிமல். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகிடுச்சுன்னா அது குதிச்சு போயிடும். ஆனால் எங்கள் குழந்தைங்களை இங்கே ஒரு குதிச்சே போக முடியாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் வயசு 3 இருக்கிற பையில் அந்த குழந்தை இருந்துட்டே. ஸோ அதனால்தான் சாரதிங்கிறதுக்கு நாங்கள் இங்கே கங்காரு லோகோவாக வச்சுருக்கோம். எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2000 தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 250 மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இங்கே சாரதி மன்னத்தினுடைய கனவு திட்டம்ங்கிறது இல்லம் அப்படிங்கிறது. இல்லம்ங்கிற ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ILLAM இன்க்ளூசிவ் லைஃப் லாங் ஆஃப்டர் மீ அப்படின்னு. இப்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து தங்களுடைய காலத்துக்கு பிறகு தங்களுடைய குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்கால எண்ணங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு பதிலாக இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது மல்லிகொண்டம் பாளையங்கிற வில்லேஜ், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு, செலக்டர் செல்கிற பக்கத்தில். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இவங்க குடும்பத்துடன் ஒரு இன்க்ளூசிவாக தங்குற மாதிரி ஒரு இல்லம் அமைக்கிறதுக்கான திட்டம் இது. இப்போ முதல்ல வந்து ஒரு 1750 சதுரடியில் வந்து ஆக்டிவிட்டி சென்டருங்கிறது தொடங்கியிருக்கோம். அதில் வந்து இந்த மனவளர்ச்சி குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யறதுக்குள்ள ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பின்னால் நீங்கள் பார்க்குற இல்லம் ஆக்டிவிட்டி சென்டரில் தான் நம்ம இது தெரபிட்டிக் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கான ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி போன்ற தெரப்பிகளுக்கான ஒரு இடமா இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மனவளர்ச்சி குன்றியோர் தங்கள் குழந்தைகளோடும் வந்து தங்குற மாதிரியும், தனியாக வந்து மனவளர்ச்சி குன்றியர் மட்டும் தனியாக தங்குற மாதிரி ஹாஸ்டல் வசதி மாதிரியும் 2 விதமாக இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் முதலியார் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இயற்கை மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து வெர்மி காம்போஸ்ட் யூனிட். வெர்மி காம்போஸ்ட் யூனிட்டுங்கிறது இந்த வெர்மி காம்போஸ்ட் பெட்டுங்கிறது 3 அகலம், 3 உயரம், 10 நீளம் இருக்கிற கான்கிரீட் தொட்டிகள். அந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வந்து 8 தொட்டி இருக்குது. இந்த 8 தொட்டிகள் கெப்பாசிட்டி போய் கிட்டத்தட்ட 12 உள்ள மெட்டீரியல் நம்மளால் ஒரு ஈடில் வந்து காம்போஸ்ட் பண்ண முடியும். இதை பிற்காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதை வந்து மண்புழு உரம் ஆனதுக்காக அதை ஜலிச்சு கரெக்டான போரங்கும் சைஸுக்கு கீழே இருக்கிற மெஷ் சைஸாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மோட்டரைஸ்டு ஸ்டீலிங் மிஷின் வாங்கிக்கோம். அதில் வந்து நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில அடுத்த மாதத்துலேருந்து நம்மளால் வந்து ஒரு 12 ஒரு மாதமும் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூரா நம்ம அடுத்தது வீக்கம் போச்சிங்களா நீங்கள் தான் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 இடம் வந்து அக்ரிகல்ச்சர் கோசரமும் வெர்மி காம்போஸ்ட் கோசரமும் நம்ம இந்த இடத்துல ஒதுக்கிடுவோம். இதில் நிறைய மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுடைய பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் செய்யும்போது அதில் முடிவெடுக்கணும், எதை தான் வரலாம்னு ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிலைமை வரும்போது அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாமல் போகுது. அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸில் என்னன்னாக்கா அவங்க அதிகம் முடிவெடுக்கக்கூடிய அவசியம் இல்லாத தொழிலாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதை பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது தங்குமிடத்திலும் கூடிய ஒரு இல்லம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் அவங்களே பயிர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு திட்டமும் இங்கே இருக்கு. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதை பார்க்குறவங்க இயற்கை விவசாயத்துக்கு மேலே அக்கறை இருக்கிறவங்க இந்த இயற்கை மண்புழுவை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இதில் நீங்கள்
முதல் செய்யக்கூடிய செலவுகள் இருக்கு. அதில் ஒரு பகுதி வந்து மனவாழ்ச்சிக்கு நலனுக்காக இதில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கிற இந்த தரமான மண்புழு உரத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி நீங்களும் பயனடைங்க, எங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். நன்றி.